சிம்பிளான கான்செப்ட். இது இதுல ரெண்டு நம்ம ஃப்ளோ ஆஃப் லிக்விட் வந்தாலே நம்ம ரெண்டு இருப்போம். முதல் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு கண்டினியூட்டின்னு பேர். இந்த கண்டினியூட்டி என்ன சொல்லணும்னா V1 A1 ஈக்குவல் டு V2 A2. V1ன்றது வெலாசிட்டி, A1ன்றது எல்லாமே ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ தான். எங்க ஏரியா அதிகாச்சோ அந்த வெலாசிட்டி குறைஞ்சோ, இதுதான் அந்த கான்செப்ட். இந்த டியூப்ல எங்க ஏரியா அதிகாதோ அந்த வெலாசிட்டி குறையும். அப்போ அதே தான் மாத்தி சொல்லணும், எங்க ஏரியா குறையுதோ அந்த வெலாசிட்டி குறையும். திஸ் இஸ் கால்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி இதுல இன்வால்வ் ஆகுது இந்த கான்செப்ட்ல, இந்த ப்ராப்ளத்துல ஆர் இந்த இந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போட வேண்டிய கொஸ்டின்ல. இன்னொன்னு பெர்னோலி பிரின்சிபிளும் இன்வால்வ் ஆகுது. P/ρ ஈக்குவல் பிளஸ் V2/2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சார் எப்படி சார், எப்படி சார் இது ரெண்டு இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்குன்னா, டயக்ராம் ஏஎன்பில டு த ஸ்டெடி ஃப்ளோ நான் விஸ்கஸ் லிக்விட் விச் டு ஃபிகர், விச் ஃபிகர் இஸ் கரெக்ட் ஆர் விச் ஃபிகர் இஸ் ராங், ஒய். இதுல எதுடா தப்பான டயக்ராம், எதனால அது தப்பு, இதான் ஆன்சர். அப்ப முத எந்த இடத்துல ஏரியா கம்மி, இந்த இடத்துல ஏரியா கம்மி, ஏரியா கம்மி, ஏரியா கம்மியா இருக்க இடத்துல வெலாசிட்டி ஷுட் பி ஹை. அப்போ இட் இஸ் கிளியர் இந்த நேரோ பிளேஸ்ல, நேரோ நேரோ பிளேஸ்ல என்ன இருக்கணும், வெலாசிட்டி ஏரியா கம்மியாச்சு, வெலாசிட்டி ஹையா இருந்திருக்கணும், இதுல மாற்றம் இல்லை. இப்போ இது கண்டினியூட்டியில வந்த விஷயம். அடுத்தது வா, வெலாசிட்டி ஹையா இருந்தா அந்த இடத்துல ப்ரெஷர் லோ. இப் வெலாசிட்டி ஹை ப்ரெஷர் லோ, இதுதான் நம்ம தப்பு பண்ற இடம். அப்போ ரெண்டுமே இங்க இன்வால்வ் ஆச்சு அக்கார்டிங் டு பெர்னோலி பிரின்சிபிள். எங்க வெலாசிட்டி அதிகமோ அந்த ப்ரெஷர் லோ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த செகண்ட் டயக்ராம் தான் கரெக்ட். ஏன் ப்ரெஷர் லோ ஆச்சுன்னா லெவல் ஆஃப் த லிக்விட் ஓன்ட் ரைசஸ் அப், இங்க லிக்விட் ரைஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்கான். அப்ப திஸ் டயக்ராம் இஸ் ராங் அண்ட் திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஏன் எங்க வெலாசிட்டி ஐயாச்சோ, இந்த இடத்துல வெலாசிட்டி ஐயாச்சு, அங்க ப்ரெஷர் லோ அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அண்ட் பெர்னோலி. நம்ம கண்டினியூட்டியை மட்டும் பார்த்தா வெலாசிட்டி அதிகம் உண்மை, ஆனா பெர்னோலி பிரின்சிபிள் படி எங்க வெலாசி அதிகமாக ப்ரெஷர் கம்மியாகணும். அப்போ த லிக்விட் ஷுட் நாட் ரைஸ் அஸ் மச், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான கான்செப்ட், தியரி புரிஞ்சுட்டேன்னா இதை போட்டலாம்.